சர்க்கரையோட அளவு உங்கள் உடம்புல வந்து சீக்கிரம் கம்மியாகணுமா? அதே போல் எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்புல வெயிட் தரக்கூடாதா? அதுக்காக நீ மருந்து தேடிட்டு இருக்கீங்களா? கவலையே படாதீங்க, உங்களுக்கான ரீமெடி தான் இந்த சியாவித குயிக் ரிசல்ட். வாங்க இதனுடைய பலனை பார்க்கலாம். நம்ம ஊரில் ஒரு பழமொழி கேட்டிருக்கீங்களா, மூர்த்தி சிறுசுனாலும் கீர்த்தி பெருசுன்னு. அந்த மாதிரி தான் இந்த விதை. பார்க்க சின்னதாக இருந்தாலும் பயங்கரமான சத்து. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த சியா விதையில் வந்து சோயாபீன்ஸுகளை விட 20% அதிகம் புரதம் இருக்குது. இது வந்து உங்கள் கூந்தலை வந்து ரொம்ப அழகியதாக நீண்ட கூந்தலாக வளர வைக்கும். இதில் சால்மன் மீனை காட்டிலையும் சியா விதையில் 8 மடங்கு ஒமேகா 3 அமிலம் இருக்குது. பாலை விட 6 மடங்கு அதிக கால்சியமும், கீரையை விட 3 மடங்கு அதிக அளவு இரும்பு சத்தும், வாழைப்பழத்தை விட 15 மடங்கு மெக்னீசியமும், ஃப்ளாக்ஸை விட 2 மடங்கு நார்ச்சத்தும், கிட்னி பீன்ஸுகளை விட 6 மடங்கு புரதமும், அவல் இருக்குல்ல அந்த அவலை விட 4 மடங்கு செலினியமும் நிறைஞ்சிருக்கு. இந்த சியா விதையில் அல்பா லைனோலிக் ஆசிட் இருக்கிறதுனால இது வந்து மார்பக புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. உங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போதா, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கா, உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை ரெட்டிப்பாக்கிறதுக்கு இந்த சியா விதையை நீங்கள் சாப்பிட்லாம். ஏன்னா இதில் ஏகப்பட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இதில் ஒமேகா 3 அமிலம் அதிகமாக இருக்கிறதுனால கண் பார்வை நல்லா தெரியும். அதே போல் பாலை விட 6 மடங்கு அதிக கால்சியம் இருக்கிறதுனால மூட்டு வலி, கைகால் வலி, எலும்பு தேய்மானம் இதெல்லாம் சுத்தமாக கம்மியாகுது. கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பல் கூச்சம், பல் விழுகுதல், பற்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காகுது. இதை நம்ம எப்படி சாப்பிட்லான்னா, நைட்டு 1 டேபிள் ஸ்பூனு குடிக்கிற தண்ணியில் 1 டம்ளரில் ஊற வச்சுருங்க. காலை எடுத்து தண்ணியோடு எடுத்து வெறும் வயிற்றில் குடிங்க. குடித்ததுக்கப்புறம் வந்து 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் கழித்து சாப்பிடுங்க. அதே போல் நீங்கள் அசைவ பிரியராக இருந்தாக்க ஆம்லேட் போடும்போது அந்த ஆம்லேட் மேலே நீங்கள் எப்படி மிளகு பொடி தூவுவீங்களோ அது மாதிரி இதை லேசாக அந்த ஆம்லேட்டில் தூவிட்டு அப்படியே நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். இல்லை முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டுமே முடியலை அப்படின்னாக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பேப்பரில் 1 டேபிள் ஸ்பூனு சியாவதி எடுத்து மடித்து வச்சுக்கிட்டு பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அப்போக்கப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு அப்படியே லேசாக மின்னுக்கிட்டே இருங்க. அப்படியே வாயில் ஊறிக்கிட்டே இருக்கும், சாப்பிட்டுட்டே இருக்கலாம். கடைசியில் முக்கியமான விஷயத்தோடு முடிக்கிறேன். இதை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னாக்கா சளி பிடிக்கும். 1 நாளைக்கு 1 டேபிள் ஸ்பூன் போதும். அதுவே உங்களுக்கு வந்து அதிகமான எனர்ஜியை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.